கடலலையில் சிக்குபவர்களை மீட்பது தொடர்பாக இந்திய கடலோர காவல்படை சார்பில் சென்னை பெசன்ட்நகர் கடற்கரையில் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபால், இது குறித்த கூடுதல் விவரங்கள். ராஜா வணக்கம். அதாவது கடற்கரை ஓரங்களில் கடற்கரைகளை அழகை ரசிக்க வருபவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் என அவர்கள் கடலில் குளிக்கும் பொழுது கடல் அலையில் சிக்கி உயிரிழப்பது தொடர்கரையாகி வருகிறது. அண்மையில் கூட திருவற்றியூரில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பேர் உயிரிழந்தனர். கடந்த 6 மாதத்துக்கு முன்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சிறுவர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் தமிழகம் முழுவதும் கடற்கரை ஓரங்களில் உள்ள கடல் அலைகளில் சிக்கி குளிக்க வருபவர்கள் சிக்கி உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதுகூட இதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதாக காவல்துறை தரப்பில் சொன்னாலும் போதிய உபகரணங்கள் தீயணைப்புத் துறைக்கு இல்லாதது, ஆள் பற்றாக்குறை குறைவு போன்ற காரணங்களால் கடல் அலையில் சிக்கி உயிரிழப்போர் எண்ணிக்கை தொடர்கதையாகி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பண்டிகை காலங்களில் மக்கள் கூடும் நாட்களில் மட்டுமே உரிய பாதுகாப்பை காவல்துறை அதிகாரிகள் அளித்தாலும் பெரும்பாலான இடங்களில் பெரிய பாதுகாப்பு இல்லாததால் இந்த கடலில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. இதனை தடுக்கும் விதமாகவும் இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்திய கடலோர காவல்படை சார்பில் தற்போது பெசன்ட்நகர் எலியார் கடற்கரையில் கடற்கரை ஓரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் பறந்து வந்து கடலில் சிக்கிப்போவர்களை மீட்டு காப்பாற்றும் ஒரு தத்ரூப காட்சியை இந்திய கடலோர காவல்படையினர் செய்தனர். இந்திய கடலோர காவல்படை சார்பில் ஒரு கப்பலும் அதே போன்று ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக வீரர்கள் வந்து கடலில் சிக்கிப்பவர்களை மீட்கும் வகையில் ஹெலிகாப்டரிலிருந்து கயிறு மூலமாக இறங்கி அவரை மீட்டு திரும்பவும் ஹெலிகாப்டரில் கொண்டு சென்று இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பலில் ஒப்படைப்பது போன்ற ஒரு தத்ரூப காட்சியை தான் தற்போது அவர்கள் இந்திய கடலோர காவல்படையினர் செய்து காண்பித்தனர். அது இன்று தற்போது பெசன்ட்நகரில் நடைபெற்று அடுத்ததாக மெரினா கடற்கரை கடல் ஓரத்திலும் நடைபெற இருக்கிறது. இன்று மற்றும் நாளை என இரு இடங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நியூஸ்ஜே தொலைக்காட்சியில் கடல் அலையில் சிக்கி உயிரிழப்பவர்களின் சோகம், அவற்றை காப்பாற்ற காவல்துறை எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஒரு விரிவான ஒரு செய்தி தொகுப்பை ஒளிபரப்பியிருந்தோம். அந்த செய்தி தொகுப்பின் எதிரொலியாகவே இந்த கடலோர காவல்படையின் ஒத்திகை நடைபெற்றிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடற்கரைக்கோரமாக இயற்கையை ரசிக்க வரும் பொதுமக்களும் கடலில் குளிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும், அதற்கு உரிய பாதுகாப்பையும் உரிய அறிவுறுத்தலையும் காவல்துறை தொடர்ந்து தீயணைப்புத் துறையும் தொடர்ந்து அறிவுறுத்த வேண்டும் என்றே அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ராஜா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபால்.